ஒன்று ஏ ஆதியும் அந்தமும் இல்லாத வேதத்தை நிந்திப்பவன் பாபி பி வேதத்தை தெய்வ என்பதை அறியாவிட்டாலும் பாமரன் சி வேதத்தின் மகிமையை வெளிப்படுத்திய அந்நியர் விவேகி டி ஒப்பற்ற குணத்தன்மைகளை உணர்த்தும் தூயவன் சாது இ வேத மந்திரத்திற்கு கட்டணம் கோராதவர் தெய்வ விவேகி எஃப் யுகப்பிரளயமேனும் பாதிக்கப்படாதவர் மகான் ஜி தெய்வங்களுடன் நட்பை கொண்டவர் துறவி ஒன் ஏ அண்ட் பி ஆதியும் அந்தமும் இல்லாத வேதத்தை நிந்திப்பவன் பாபி வேதத்தை தெய்வவாக்கு வாக்கு என்பதை அறியாவிட்டாலும் பாமரன் காலத்திற்கு எப்படி ஆதியும் அந்தமும் கிடையாதோ அதே விதமாக வேதத்துக்கும் கிடையாது நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருஷங்களை ஆயுளாக கொண்ட நமது உலகத்தின் காலத்தை ஆயிரம் பாகங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது இந்த பாகங்கள் ஒவ்வொன்றும் நான்கு யுகங்களை கொண்ட ஓர் மகாயுகமாகும் ஒவ்வொரு மகாயுகத்தின் முடிவிலும் அதாவது கலியுகத்தின் முடிவிலும் பிரளயம் அதாவது டெல்யூஜ் ஏற்பட்டு ஜீவன்கள் அனைத்தும் அடிந்து விடுகின்றன பிரளயம் வடிந்தவுடன் அதே ஜீவன்கள் மண்ணிலிருந்து உற்பத்தியாவதுடன் கிருதயுகமும் ஆரம்பமாகிறது தவிர நமது பூமியின் ஆயுள் முடிந்த உடனேயே உலகம் தூள் தூளாக இடிந்து விடுகிறது அதே சமயத்தில் மற்றொரு உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு தயாராக இருக்கிறது எனவே நமது உலகத்திலிருந்து ஜீவாத்மாக்கள் அனைத்தும் புதிய உலகிற்கு உருவங்களுடன் மாற்றப்பட்டு விடுகின்றன உடனே முதல் கிருதயுக ஆரம்பம் மகரிஷிகள் ஒவ்வொரு கிருதயுக ஆரம்பத்திலும் நமது உலகம் பூராவிலும் ஆசிரமங்களை அமைத்து கொண்டு தங்கியிருந்து விட்டு கலியுகம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்பே இவ்வுலகை விட்டு புறப்பட்டு விடுகின்றனர் ஆகவே பிரம்மாவினால் அருளப்பட்ட வேதம் ஒவ்வொரு கிருதயுக ஆரம்பத்திலிருந்தும் மகரிஷிகளினால் நிலவைக்கப்பட்டு வருவதை பாமரர்களும் அறிய வேண்டும் தவிர இத்தகைய நான்கு காலங்களில் விதவிதமான ஏற்றத்தாழ்வான மேன்மைகளை உலக ராஜ்யங்கள் ஒவ்வொன்றும் ஏற்று வந்து இருக்கின்றன அத்தகைய வகைகளில் ஒன்றை ஒரு ஆராய்ச்சியாளர் சுருக்கமாக கொடுத்திருக்கிறார் த வேர்ல்ட் பீங் தஸ் ஃபர்னிஷ்ட் வித் இன்ஹாபிட்டன்ஸ் த ஃபர்ஸ்ட் ஏஜ் வாஸ் அண்ட் ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் கால்ட் தி கோல்டன் ஏஜ் ட்ரூத் அண்ட் ரைட் ப்ரிவேல்ட் தோ நாட் என்போர்ஸ்டு பை லா நார் வாஸ் தேர் மேஜிஸ்ட்ரேட் டு த்ரெட்டன் ஆர் பனிஷ் த ஃபாரஸ்ட் ஹர் நாட் இட் பீன் ட்ராப்ட் ஆஃப் இட்ஸ் ட்ரீஸ் டு ஃபர்னிஷ் டிம்பர்ஸ் ஃபார் வெசல்ஸ் Not had men built fortifications round their towns. There were no such things as swords, spears, or helmets. The earth brought forth all things necessary for man without his labor in ploughing or sowing. Perpetual spring reigned, flowers sprang up without seed, the rivers flowed with milk and wine, and yellow honey distilled from the oaks. Then succeeded the Silver Age, inferior to the Golden, but better than that of brass jupiter shortened the spring, and divided the year into seasons. then, first, men had to endure the extremes of heat and cold, and houses became necessary. caves were the first dwellings, and leafy covers of the woods, and huts woven of twigs. crops would no longer grow without planting. the farmer was obliged to sow the seed, and the toiling ox to draw the plough. next came the brazen age, more savage of temper, and readier to the strife of arms. Yet not altogether wicked. The hardest and the worst was the Iron Age. Crime burst in like a flood, modesty, truth, and honour fled. In their places came fraud and cunning, violence, and the wicked love of gain. Then seamen spread sails to the wind, and the trees were torn from the mountains to serve for keels to ships and vex the face of the ocean. The earth, which till now had been cultivated in common, Began to be divided off into possessions. Men were not satisfied with that the surface produced, but must dig into its bowels and draw forth from thence the ores of metals. Mischievous iron and more mischievous gold were produced. War sprang up using both as weapons. The guest was not safe in his friend's house. The sons in law and fathers in law, brothers and sisters, husbands and wives, could not trust one another. Sons wished their fathers dead that they might come to the inheritance. Family love lay prostrate. The earth was wet with slaughter, and the gods abandoned it one by one till Astri alone was left, and finally she also took her departure. A. Vedatthai Vivadatthuku Utpadutthubhavan B. Varnashramatin Unnadhanokkatthai Aryan Pamaran. C. குலப்பிரிவினை காலத்தில் ஒற்றுமை என்பான் விவேகி டி இன்றைய ஒரே குலத்தில் பயங்கர வேற்றுமை என்பான் சாது ஈ வேதமந்திரத்தை விதியோடு கோஷித்தவர் தெய்வ விவேகி எஃப் எந்த குலத்தினரும் எய்திடம் நிலை மகான் ஜி அந்நிய மதத்தினரால் அடைய முடியாத நிலை துறவி இரண்டு சி அண்ட் டி குலப்பிரிவினை காலத்தில் ஒற்றுமை என்பான் விவேகி இன்றைய ஒரே குலத்தில் பயங்கர வேற்றுமை என்பான் சாது உலகில் மானிட வர்க்கத்தினர் அனைவரையும் நல்லவர்களாக இயங்க வைக்கலாமே தவிர மற்ற ஏராளமான அம்சங்களில் சமமாக அமைத்து உருவாக்க முடியாது வேண்டுமானால் உயர்ந்தவர்களின் சந்ததியரை கீழே இறக்கலாம் கீழோரை உயர்த்த முடியாது அசல் ஜாதி பிரிவினின் காலங்களில் பொதுமக்கள் குணத்திலும் நேர்மையிலும் ஏற்றத்தாழ்வை ஏற்று வந்த போதிலும் ஜனசமூகம் ஒற்றுமையுடன் பரஸ்பரம் மனிதாபிமானத்தை காட்டி வந்தது நிற்க நமது உடலிலிருந்து நாம் அறியாமலேயே இரத்தத்தின் தரத்தை பொறுத்து ஓர் ஆவி இடைவிடாமல் வெளியாகி வருகிறது இந்த காரணத்தினால் அக்காலத்திய குலத்தினர்கள் தங்களை விட தாழ்ந்தவர்களை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் விலக்கி வைத்து பேசி வந்தனர் குலங்களை அகற்றி சமத்துவம் நிலைநாட்டப்பட்டிருக்கும் இக்காலத்திலோ ஏழை பணக்காரன் தொழிலாளி முதலாளி போன்ற விரும்பத்தகாத நான்கு குலங்கள் தோன்றிவிட்டதோடு அல்லாமல் பகிரங்க பாபிகள் கட்சிகள் மதங்கள் போன்ற பெயர்களில் ஏராளமான வேற்றுமைகளும் படையெடுத்து விட்டன ஆம் அக்காலத்தில் பன்மையில் இயங்கி வந்த ஒற்றுமை இக்காலத்தில் பயங்கர வேற்றுமைகளாக காட்சி அளித்து வருகின்றன நிற்க அக்காலத்தில் உஷ்ணமானியை அதாவது பேரோமீட்டரை போலுள்ள ஒரு கருவியை கொள்ளாமலேயே மானிட வர்க்கத்தினரின் ஏற்றத்தாழ்வை குலங்களின் மூலம் அறிந்து கொள்ள வகை செய்யப்பட்டிருந்தது அக்காலத்தில் வாழ்ந்து வந்த ஓர் தமிழ் பெரியார் குலத்தளவே ஆகுமாம் குணம் என்று கூறியதிலிருந்து அந்தந்த குலத்தினர் அவரவர்களுடைய ஏற்றத்தாழ்வான நற்குணங்களை ஏற்று வந்ததை நாம் அறிய வேண்டும் தற்போது நமது தேசத்தில் மட்டும் ஓரளவு இருந்து வரும் ஜாதி பிரிவினை சென்ற காலங்களில் உலகம் பூராவிலும் இயங்கி வந்ததை கீழே கொடுத்திருக்கிறேன் த கேஸ்ட் சிஸ்டம் ஹேஸ் டிவைன் ஆரிஜின் அண்ட் சாங்க்ஷன் த புருஷ சூக்தா ஸ்டேஸ் திஸ் இன் த கிளியரஸ்ட் டர்ம்ஸ் அண்ட் த வேதாஸ் கண்டின் ரெஃபரன்சஸ் டு த கேஸ்ட் சிஸ்டம் இன் இன்யூமரபல் பேசேஜஸ் டிஸ்பைட் கிளிப் அசன்ஸ் டு த கன்ட்ரி பை இக்னரண்ட் ஆர் இன்ட்ரஸ்ட் ஸ்காலர்ஸ் அண்ட் சேவன்ஸ் மனு ஹாஸ் ஸ்டேட் த ஃபேக்ஸ் வித் ஈக்குவல் எம்ஃபசிஸ் அண்ட் லார்ட் கிருஷ்ணா சேஸ் இந்த கீதா i have created four castes in accordance with the variations of gunas and karmas evidence has been yearly accumulating on the existence of restrictions as to intermarriage and as to the right of eating that is commensality among other aryan tribes greeks germans and russians and so on even without the fact of the existence now of such restriction among the modern successors of the ancient aryans of india it would have been probable that they were also addicted to similar customs it is certain that the notion of such usages was familiar enough to some at least of the tribes that preceded the aryans of india rules of endogamy and exogamy privileges restricted to certain classes of eating together are not only indian or aryan but worldwide phenomena both the spirit and to a large degree the actual details of modern indian caste usages are identical with these ancients and no doubt universal customs it is in them we have the key to the origin of caste the president decognitores of opinion that a division of the people into tribes and hereditary professions similar to that of the hindu existed in the ancient assyrian empire and it prevailed from the highest antiquity over almost all asia Cecrops, the first divine king of grecian lands distributed into four tribes all the inhabitants of attica that is athens these, afterwards, made them three by uniting, as it should seem, the sacerdotal class with that of nobles and priests, laborers, husbandmen, and artificers, and there is no doubt that, like the Egyptians and Indians, they were hereditary. Aristotle expressly informs us that in Crete, the people were divided by laws of minos into castes, after the manners of Egyptians. We have most remarkable proof of a division of the same as that of the Hindus Anciently established among the Persians. In the Zendavesta, translated by Anquetil Duperson, is the following passage Parameshwaran almost said, There are three measures, literally ways, that is, tests, rules of conduct, four states, and five places of dignity. The states are that of the priest, that of the soldier, that of the husbandman, the source of all riches, and that of the artisan or labourer. There are sufficient vestiges to prove an ancient establishment of the same sort among the Buddhists of Ceylon, and by consequence to infer it among the other Buddhists over a large portion of Asia. 2e Veda Mandirattai Vidyod Goshtavar Deep Viveki Veda Patri Surkamai Kura Patirukum or kristava Vamedin Varihal The word Om and the Gayatri, which is the most holy verse of the Vedas. Is enjoined in innumerable parts of the code to be repeated either as devotion or expiation. This, indeed, joined to universal benevolence, may raise a man to beatitude without the aid of any other religious exercise. This mysterious text, though it is confined to the Brahmins and is no longer so easy to learn, has been well ascertained by learned Europeans. The reading of the Vedas is a serious task. They must be read distinctly and aloud with a calm mind and in a respectful posture. The reading is liable to be interrupted by many omens and must be suspended likewise on the occurrence of various contingencies, which, by disturbing the mind, may render it unfit for such an occupation. 3. A. Petraverhulak Anna Papi. B. Kagatin Molam unavu anuppuvadai Yihirbavan Papi. சி தெய்வத்தை உள்ளத்தில் ஏற்று உணவை ஏற்பவன் பாமரன் டி தாழ்ந்தோரின் உணவு பண்டங்களை ஏற்காதவன் விவேகி இ மிதத்துடன் புசிப்பவன் சிறந்த விவேகி எஃப் சிற்றுண்டியைப் போல் உண்பவர் மகான் ஜி மருந்தளவு ஏற்கவும் கூடியவர் துறவி த்ரீ சி தெய்வத்தை உள்ளத்தில் உள்ளத்திலேற்று உணவை ஏற்பவன் பாமரன் அந்நிய மதத்தினர்களும் அவரவர்களுடைய கடவுள்களை நினைத்து உண்ணுவதுண்டு த்ரீ டி தாழ்ந்தோரின் உணவுப் பண்டங்களை ஏற்காதவன் விவேகி தெய்வ கலாச்சாரத்தை ஒரு குலத்தினன் தன்னைவிட தாழ்ந்த குலத்தினனுடன் விவாகம் போஜனம் போன்றவைகளை ஏற்பதில்லை தாழ்ந்தவர்களின் திருஷ்டியை ஏற்றுவிட்ட பண்டங்களையும் ஏற்பதில்லை தாழ்ந்தவர்களால் பயன்படுத்தப்பட்ட சில சாமான்களையும் தொடுவதில்லை மேலும் இத்தகைய சிறந்த உலக நாட்டினர்கள் சற்று தளர்ச்சியடைந்த அந்நியர்களை தங்களுடன் பழக அனுமதிப்பதில்லை பொதுவாக சாந்தம் தூய்மை அடக்கம் சத்தியம் அன்பு புத்தி தெய்வீகம் போன்றவைகளை மானிட ரத்தம் தாங்கி வருவதைப் போல கோபம் ஆத்திரம் துவேஷம் வஞ்சம் அசத்தியம் அக்கிரமம் அகந்தை தீமை போன்றவைகளையும் நமது ரத்தம் தாங்கி வருகிறது பிழையை இழைப்பவனுக்கு கூட மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது தவறை புரிந்தவர்கள் அந்தந்த சமூகங்களிலிருந்து ஒதுக்கப்பட்டு வந்தார்கள் பொதுவாக பாபிகள் தோன்றுவது கிடையாது நான்கு ஏ மனை பொருளை துறந்தோர்க்கு பிக்ஷை மறுப்பவன் பாபி பி ஊனிலும் நித்திரையிலும் மிக்கவன் பாமரன் சி நித்திரையை குறைத்து நேரத்தை பயன்படுத்துபவன் விவேகி ஊனை குறைத்து உபவாசத்தையும் ஏற்பவன் சிறந்த விவேகி இ உபவாச நாட்களின் பலன்களை போதித்தவர் தெய்வ விவேகி எஃப் எளிய உணவை ஒருவேளை ஏற்பவர் மகான் ஜி மனம் வந்து ஏற்றாலும் பசி தாகத்தை வென்றவர் துறவி ஐந்து ஏ தெய்வ நிவேதனங்களை ஏளனம் செய்பவன் பாபி பி உயிரின வேட்டைகளில் விருப்பமுள்ளவன் பாமரன் சி இறைச்சி இனங்களில் வெறுப்பைக் கொண்டவன் விவேகி டி பசி என்ற நோய்க்கு உணவு ஓர் மருந்து என்பான் முற்றின விவேகி இ நற்குண உணவிலிருந்து நழுவாதவர் தெய்வ விவேகி எஃப் புலாலை பரமபக்தியுடன் நிவேதித்தாலும் தெய்வ சாது ஜி பசிப்பிணியை மறந்தும் இருப்பவர் மகான் ஹெச் மழுவையும் விஷத்தையும் விழுங்க வல்லவர் துறவி ஃபைவ் இ நற்குண உணவிலிருந்து நழுவாதவர் தெய்வ விவேகி சிறந்த குணங்களுக்கும் உயர்ந்த புத்திக்கும் வேதாந்த பக்குவங்களுக்கும் உற்ற உணவுப் பண்டங்களையும் காய்கறி வகைகளையும் சிறந்த விவேகிகளும் முக்கியமாக தெய்வ விவேகிகளும் பயன்படுத்தி வந்தனர் மேலும் பெண்ணிச்சை பேராசை தீய எண்ணம் துர்குணம் போன்றவைகளை ஊக்குவிக்கும் விளை பொருள்களை அவர்கள் சாஸ்திரத்தின் மூலம் அறிந்து வைத்திருந்ததினால் அவைகளை அறவே விலக்கி வந்தனர் சரித்திரம் அறிந்த வரையில் தெய்வ கலாச்சாரத்தை எகிப்து தேசத்தில் பொதுமக்கள் கூட ஆகார நிர்ணயத்தில் கண்டிப்பான கருத்தை ஏற்று வந்தனர் கோதுமையில் சத்து இருந்த போதிலும் ஓர் களங்கம் இருப்பதை அறிந்து வைத்திருந்த அவர்கள் அதை மட்டமாக மதித்து வந்தனர் எனவே மாடுகளுக்கு கூட கோதுமையை காட்டுவதில்லை அவர்கள் ஸ்பெல்ட் என்ற ஒரு தானியத்தை உபயோகித்து வந்தனர் தவிர பிராணிகள் பறவைகள் போன்றவைகளின் இறைச்சிகளில் அடங்கியிருக்கும் நன்மை தீமைகளை கூட அவர்கள் பிரித்தறிந்து வைத்திருந்ததால் தகாதவைகளை தவிர்த்து வந்தனர் இத்தகைய பலவிதமான ஆகார முறைகளை அவர்கள் கருத்துடன் ஏற்று வந்ததால் எகிப்திய பொதுமக்கள் நேர்மையிலிருந்து நழுவாமல் இயங்கி வந்ததுடன் எகிப்தில் ஒரு மனிதன் கூட ஒல்லியாகவோ அல்லது பருமனாகவோ பிறந்தது கிடையாது என்பதையும் ஹீராதத்தர் அதாவது ஹெரடோட்டஸ் நமக்கு அறிவித்திருக்கிறார் இதே விதமாக கால்நடைகளும் பிறந்து வந்ததாக கூறியிருக்கிறார் புலாலை பரம பக்தியுடன் நிபேதித்தாலும் தெய்வசாது தனது கண்ணையே பகவானுக்கு அர்ப்பணித்த கண்ணப்ப நாயனார் ஓர் தெய்வசாது அவர் தனக்கு பிடித்தமான புலாலை பகவானுக்கு அர்ப்பணித்து வந்தாலும் கூட அவர் தெய்வசாது நிலைக்கு முந்தி நிலைகளை முடித்தேற்றியவர் ஆவார் ஏதோ ஒரு முந்திய காரணத்தை முன்னிட்டு பகவான் அவரை இப்பிறவியில் வேட ஜாதியில் பிறக்க வைத்தார்